அதிகாரம் 7. ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரித்த சம்பவம் இந்த அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. இவனே கிறிஸ்துவுக்காக முதலாவது இரத்த சாட்சியாக மரித்தவன். ஆகையினால் இவனுடைய பாடுகளும் மரணமும் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற அப்போஸ்தலர்களும் இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள். ஆனாலும் ஸ்தேவான் முதலாவது இரத்த சாட்சியாக மரித்ததினால் மற்றவர்களை விட ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரித்த சம்பவம் வேதாகமத்தில் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசினான் என்று யூதர்கள் அவன் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். மேலும் இயேசு தேவாலயத்தை அழித்து போடுவார் என்றும் மோசே தங்களுக்கு கொடுத்த முறைமைகளை இயேசு மாற்றுவார் என்றும் ஸ்தேவான் கூறியதாகவும் அவன் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக ஸ்தேவான் தன்னுடைய நியாயத்தை எடுத்துச் சொல்கிறான். தேவனுக்கு விரோதமாகவோ அல்லது மோசேயின் பிரமாணத்திற்கு விரோதமாகவோ தான் ஒன்றும் பேசவில்லை என்று தன்னுடைய விவாதத்தை எடுத்துச் சொல்கிறான். ஸ்தேவான் ஆலோசனை சங்கத்தாரிடம் பேசும்போது பழைய ஏற்பாட்டின் வரலாற்றை சுருக்கமாக விவரிக்கிறான். பரிசுத்த ஆலயம், பிரமாணம் ஆகியவை இனிமேல் வரப்போகிற காரியங்களுக்கு அடையாளமாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஸ்தேவான் அவர்களுக்கு விவரித்து கூறுகிறான். மேலான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது தூஷணமான வார்த்தை ஆகாது என்றும் ஸ்தேவான் விவாதம் பண்ணுகிறான். தன் மீது குற்றம் சுமத்துகிறவர்களுக்கும் ஆலோசனை சங்கத்தில் நியாயாதிபதிகளாக அமர்ந்திருக்கிறவர்களுக்கும் ஸ்தேவான் தன்னுடைய விவாதத்தை விரிவாக எடுத்துச் சொல்கிறான். ஸ்தேவானை யூதர்கள் கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். ஸ்தேவான் தான் மரிக்கும்போது கூட பொறுமையாகவும் சந்தோஷமாகவும் தன் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறான்.